நேத்தானா ஒரு நல்ல மேட்ச் போச்சு. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கு போகுது? ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி. ஆர்ஆர் வந்து இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. இல்லை, ஆர்ஆர் வந்து ஆர்ஆர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆர்சிபி கிட்ட ஒரு 100 அடிச்சார் பார்த்தீங்களா ஜாஸ் பட்லர். அந்த இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டு வருமானு பார்த்தா அது இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ரஷித் கான் இருக்கார், நூர் அகமத் இருக்கார், மோஹித் சர்மா, நால்காண்டியா, சந்தீப் வாரியர், அந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால் இவங்ககிட்ட அந்த பாஷை பலிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவரும் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். ஜாஸ் பட்லர் வந்து நம்ம சும்மா எடுத்துக்க முடியாது. நிறைய இன்னிங்ஸில் ஆடிருக்காரு. 2022 400 வச்சிருக்காரு. விராட் கோலியோட ரெக்கார்டை வந்து சேமாக வச்சிருக்காரு. அப்படின்றப்ப வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுல்ல. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு ஒரு பிரைம் பவுலர் கிட்ட அடித்தா நம்ம பேசலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒரு இன்டர்நேஷ்னல் நார்மல் பவுலர்ஸ் கிட்ட அடித்தார். இங்கே இருக்கிறது ஒரு நல்ல பிரைம் பவுலர்ஸ் தான், எல்லாருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. நாலுக்காண்டி டொமஸ்டிக்லேயும் நல்ல பிரைமாக இருக்கார். மோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் நார்மலாக லாஸ்ட் ஐபிஎல்லேருந்து இந்த ஐபிஎல் வரைக்கும் நல்லா தான் பண்ணுறாரு. நம்ம என்ன வேணால் நடக்கலாம். ரஷீத் கானை கூட அடிக்கலாம். நம்ம டீம்லேயே அடித்தானுங்க. சமீர் ரஷீனோட அவன் 2 பால் 6 அடிச்சு போயிட்டாரு. இந்த மாதிரி எப்போ வேணால் என்ன நடக்கலாம். அன்னைக்கு இடையில அவங்க ஒழுங்காடுறாங்களான்றது தான் முக்கியம். நம்ம வெறும் பட்லர் மட்டும் எடுத்துக்க முடியாதுல. இங்கே ரியான் பராக்கும் இருக்காங்க, சஞ்சு சாம்சனும் இருக்காங்க, அஸ்வின் உள்பட நல்லா ஆடிட்டு தான் இருக்காரு. இன்னும் இன்னும் பெருசாக அவர் இம்பாக்ட் கொடுக்கல. நல்லா ஆடிட்டு இல்லை. இந்த வாட்டி அந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர்லயே கோலியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டட் நேமாக இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க. கோலி மட்டும்தான் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டீம் பர்ஃபார்ம் பண்ணதோ இல்லையோ, அவர் பர்ஃபார்ம் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கேட்டான செல்ஃபிஷ் பர்ஃபார்மன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் செல்ஃபிஷாக அல்ல. இந்த வாட்டி லைக் அது வேர்ல்டு கப்பில் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் ஆர்சிபிக்காக அவர் எனக்கு தெரிஞ்சிருக்கு எப்பயுமே செல்ஃபிஷாக ஆட மாட்டார். அந்த சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன், அந்த 100 அடிக்கிறப்ப நான் ஒரு ஆட் அடிச்சுக்கிறேனே அப்படின்ற மாதிரி தான் வாய்விட்டு கேட்டுறாரு அப்படின்னு அவரே கேட்பார். ஆனால் எல்லா டைமும் அவர் கேட்க மாட்டார். அந்த ஸ்டார்டிங்கில் அவர் கேட்க மாட்டார். 95 இருக்கப்ப சம்டைம்ஸ் இல்லை நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற தைரியத்தில் தான் நியூசிலாந்து மேட்ச் அப்போ நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. மற்றபடி சும்மாலாம் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா டீம் ஜெயிக்கணும். அவர் எப்பயுமே டீம் ஜெயிக்கணும். இங்கே ஆர்ஆர் பொறுத்துக்கு எல்லாருமே அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. டீம் ஜெயிக்கணும், மெயினாக டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட் விக்கெட் போச்சா கீழே நான் மிடில் ஆர்டர் நான் கை கொடுக்குறேன், மிடில் ஆர்டர் போச்சா கீழே பவுலர்ஸும் வந்து ஆடுறான் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தொடர்ந்து உடனே விக்கெட் போச்சுன்னா அஸ்வின் வந்து கொஞ்சம் ரயான் பராக் கூட சேர்ந்து அவர் நம்ம சிஎஸ்கேல பத்ரிநாத் ரோல் அவர் பண்றாரு ஆர்ஆர்ல நல்லா இருக்கு அது பார்க்க. இந்த சைடில் அப்படியே போனால் எல்லாரும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜிடிக்கு வந்தோம்னா அவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஓப்பனிங் பாரும் நல்லா இருக்கு, மிடில் ஆர்டரும் நல்லா இருக்கு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்டார்ட் அப் சரியில்லை, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு. தனித்தனியாக பார்க்குறப்ப எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. நான் வந்து டீம் பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறப்ப எப்படியோ தோத்துடுறாங்க. ஏன்னா எந்த மேட்சும் ரொம்ப முக்கியம் தோக்குது. அவங்க ஒரு ஒரு மேட்சும் பஞ்சாபோடையும் சரி நல்ல க்ளோஸ் மேட்ச். இல்லை எல்எஸ்சி மேட்ச்சிட்டே ஜெயிக்க வேண்டியது அந்த இடத்துல போயிடுச்சு அவங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் எல்எஸ்சி நல்லா சூப்பராகவே பவுலிங் போட்டாங்க. எதிர்பார்க்கல, இவ்வளோ சூப்பராக போடுவாங்க. அந்த மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சும் கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக தான் போச்சு. சென்னையோடையும் சரி பஞ்சாபோடையும் சரி மற்ற ரெண்டு மேட்ச் நல்லா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜிடி கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுக்கணும். ஆனால் பட் ஆனால் ஆறாவது கிரௌண்ட். ஆமாம், கேன் வில்லியம்சன் புதுசாக உள்ளூர் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இது இல்லை, டக் அவுட் இல்லை, 1 ரன்ல போயிட்டாரு. இப்போ கம்பேக் கொடுப்பாரு கண்டிப்பாக. அவர் கொஞ்சம் பொறுமையாக ஆடுறாள், காமா ஆடுறாள், அதனால கொஞ்சம் பார்த்தா. இல்லை இல்லை, அந்த விக்கெட் கொடுப்பி அன்எக்ஸ்பெக்டட் தான். அவர் தெரிஞ்செல்லாம் பண்ணல, இப்படி ஒரு டக்கு ட்ரைய தெரியாமல் பண்ணி அவுட் ஆயிட்டாரு. காட்டன் போல் அது ரவி பிஷ்ணா எடுத்துட்டாரு. அதனால அது அது பவுலர் இதுதான் அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆறாவது தான். ஆறாவது தான், ஆறாவது நானும் ஆறாவது தான். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 மேட்ச் 4 ஜெயிச்சிருக்காங்க. 5வது மேட்ச் ஜெயிக்கிறது வாய்ப்பு. ஆர்ஆர் ஆர்சிபி அளவுக்கு போகாது. இது வந்து சீரியஸாக தான் இருக்கும். லைக் ஹையஸ்ட் ரன்ஸ் பாசிபிள் இருக்காது கண்டிப்பாக. 170 கீழே தான் இருக்கும். நேற்று மேட்ச் மாதிரி இருக்கும்ன்ற. ஆமாம், ஓகே. ஏன்னா இல்லை நேற்று மேட்ச் அதே 180 பெரிய ஸ்கோர் தான். 170 கீழே தான் இருக்கும்ன்ற அப்படி நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சிருக்கு ஒரு 180+ போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நீ பவுலர் சொல்ற, நான் பவுலர்ஸ் எல்லா டைமும் வந்து ரெண்டு டீம் பவுலர்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு 180 போகும். ஏன்னா ரெண்டு டீம் பவுலர்ஸ்லையும் நீ பார்த்தா ஒரு 3 பேர் சூப்பராக போடுவாங்க, மீதி 2 பேர் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு கோலார் பண்ணுற மாதிரி தான். இங்கே ட்ரெண்ட் போல்ட், சஹால், ட்ரெண்ட் போல்ட் இல்லையா அப்படின்னா நான் ஒரு ஒரு மேட்ச் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், சஹால், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான், 5 பேர். அந்த 5 பேரையும் எடுத்துக்கோ. 5 பேரையும் ஒரு ஒரு மேட்ச்ல வச்சு செஞ்சாங்க. இந்த சைடு 5 பேர் வச்சுக்கோ. 5 பேரையும் ஒரு ஒரு மேட்ச்ல வச்சு செஞ்சாங்க. அன்னைக்கு யார் நல்லா போடுறாங்கன்றதுதான் முக்கியம். நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு பேட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பவுலிங்கை விட யாராவது 2 பேர் வந்து ஒரு 50 ரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் செல் வந்து யாராவது 2 பேர் ஆஃப் செஞ்சுரி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 ரன்ஸ் கொடுக்கற மாதிரி பிளேயர்ஸ்னா ஆர்ஆர்ல ஆவேஸ் கான். போல்ட் வந்து பவர் பிளேல நல்லா போட்டு டெத் ஓவர்ஸ்ல வந்து கிளிங்கிளிங் கிழிச்சா கிழிப்பாங்க. ஏன்னா போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல தான் நல்லா போட்டுட்டு இருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல இன்னும் பெருசா நல்லா போடல. அவருக்கு வந்து ஸ்விங் தான் பெருசா கை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரைட் பால் வந்து பெருசா கை கொடுக்கும் போல சீம் வந்து பெருசா அவருக்கு வரமாட்டேது.
அதனால் பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு 180+ போகும். 180+ எனக்கு என்னோட கணிப்பு 170 கீழே தான், இல்லை 175. அவ்வளோ யார் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்லா நல்ல பிளேயர் ஆவா? ஆமாம். இன்றைக்கி வந்து சஞ்சு அடிப்பார். ஜிடியில் கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் ஐ திங்க் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டீம் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு 30-30ன்ற மாதிரி நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி போனால் தான் ஒரு ஏன்னா அப்படி தான் ஆடிட்டுருக்கு. ஆறாவது பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் தான் 60 அடிக்கிறாங்க, மற்ற எல்லாரும் 30-30 தான் அடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். நேற்று பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் பார்த்தியா? ம், பார்த்தேனே. அர் லெவலில் இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டும் கேட்டார், இன்றைக்கி யார் ஜெயிக்க போகிறாங்க, உங்கள் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என் ப்ரெடிக்ஷன் வந்து பேட் கமிஸ் தான் இருப்பார் அப்படின்னு. ஏன்னா பஞ்சாப் கிட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யாருக்குமே. ஏன்னா அது ஒரு நார்மல் டீம், நார்மலாக வந்து ஐபிஎல் ஆட்டு அவங்க மற்ற டீம் மாதிரி ஈஸாலான்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. லைக் இன்றைக்கி மேட்ச் எப்படி கொடுத்தாங்கன்னா, ரெண்டுமே ஒரு டஃப் ஃபைட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு, லைக் டிராவிஸோட ஃபஸ்ட்டு பால் அவுட்டு தான் அவர், அது வந்து நாட் அவுட்டு, லைக் எதுவுமே இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகி நல்லா ஆடுவாங்க. ஆனால் விக்கெட் போகவும் ரன் அடிக்கிறாங்க, விக்கெட் போது ரன் அடிக்கிறாங்க. அடுத்த எண்ட் ஆஃப் த 20 ஓவர்ஸ் 182 அடித்தாங்க. நல்ல இது தான் அந்த கிரவுண்டில் அந்த ரன் அடித்தது. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்லேயே நல்லா தான் வந்து ஃபினிஷிங் பண்ணார். இதுலேயும் சூப்பராக ஆனார். 64 ரன்ஸு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு தான் மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இவங்க பஞ்சாபோட இன்னிங்ஸ் வந்து பார்த்தோன்னா டோட்டலி வித்தியாசமான இன்னிங்ஸ். பிரிட்டிசிண்டா வந்து 20 லேக்ஸ் வந்து எனக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த 20 லேக்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் இன்னிங்ஸ் கொடுத்தாரு சஷாங் சிங். அவர் லாஸ்ட் மேட்ச்சுக்கும் ஹீரோ, அதுக்கு முந்தின மேட்சும் ஹீரோ தான். இந்த மேட்சும் அவர் ஹீரோ தான் அவங்ககிட்ட. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆனாங்க. அப்புறம் அசுதோஷ் சர்மா ஒரு நல்ல கேமியோ கொடுத்தாரு. லைக் தோல்வியில் இருந்த டீமை கொஞ்சம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. பட் அட் த எண்ட் அந்த ரன் அடிக்க முடியல. பட் ஃபினிஷிங் முடிக்கும் போதே 6 தான் முடித்தார், ஒரு 2 பாயிண்ட் அப்படின்னு. சரி, நான் கூட எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சு மேலே போயிடுவாங்க அப்படின்ற பயத்தில் இருந்தேன். ஜெயிக்கணும் தான் இருந்துச்சு, ஜெயிச்சு மேலே போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஜெயிச்சும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்க 5வதுல இருக்காங்க, சிஎஸ்கே 4வதுல இருக்கு. அப்போ நல்லா போட்டாங்க நேத்தான எஸ்ஆர்எச்சும் சரி பஞ்சாபும் சரி. சாம் கர்னர் ஒரு ரிவ்யூ எடுத்தார், யாருமே பார்க்கல. அந்த எஜ் வந்து இப்போ கீப்பருக்கும் தெரியல, பவுலருக்கும் தெரியல, சிக்கர் தவானுக்கும் தெரியல, என்ன என்ன எடுக்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் சாம் கரன் இது பண்ணார், கொடுத்து சொன்னார் சிக்கத்தான்ட்டு, இடுங்க 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 இடுங்க. இந்த வாட்டி ஐபிஎல்ல இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு பால் நீ டிராவிஸ் வந்து கீப்பர் மட்டும் அப்பீல் பண்ணார், ஆனால் சிக்கர் தவானுக்கு வந்து அது எப்படி ஒழுங்காக சொல்லலை அவர், எனக்கு தெரியல. நிறைய டீம்ல நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் டிசியில் நடந்துச்சு, நாட் ஷுவர் நாக்கியா போட்டிருந்தாரு, ரிஷப் பாயிண்ட் கேட்ச் பிடிச்சாரு, அவுட்டு அவுட்டுன்னு இவர் மார்ச் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூல பார்த்தா அவங்க சும்மா நார்மலாக காமிப்பாங்க, அதில் பார்த்தா அவுட்டு வந்துச்சு. அந்த மாதிரி தான் நிறைய இது நடந்துட்டு இருக்கு சும்மா. ஏன்னா எங்கே நாய்ஸ் கேட்குதுன்னே தெரிய மாட்டேது.